उड़न इवर वलेम
आराध पड़ी विड़ा।
దానికి मूर्मी मैनस्तना मैनस्तना मैनस्तना
இரண்டு சொன்னார். இவரெல்லாம் வந்து அல்பா வந்து தந்திருக்க வீச்சு வந்து அல்பா வந்து பூச்சியத்துக்கும் ஃபைவ் பை டூக்கும் இடையில், பூச்சியத்துக்கு ஃபைவ் பை டூக்கும் இடையில் அரைவேறக்கூடியன்னு சொன்னால் அறுபது பார்வை ப்ளஸ் அறுபது தான் அரைப்படுத்தணும். அப்போ ஃபைவ் பை த்ரீ இருக்கு அது கம்மி. அப்போ அதில் ஒன்று சொன்னால் அதில் வந்து எஃப் ஆறக்கூடிய அந்த ஃபங்க்ஷனில் ஆறக்கூடிய விஷயத்தை தந்திருக்கார். எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து டேனிங் பஸ் எக்ஸ், எஃபெக்ட்ஸ் வந்து டேனிங் பஸ் எக்ஸ் தான். அது வீச்சு வந்து பூஜ்ஜியத்துக்கும் ஃபைவ் பை டூக்கும் இடையில், எஃபெக்ட்ஸ் வந்து டேனிங் பஸ் எக்ஸ். அடுத்தது ஜிஎக்ஸ் வந்து கொட்டிங் பஸ் எக்ஸ் என கொள்வோம். இதில் வந்து ரெண்டு டேனிங் பஸ் ஒண்டிங்கிள் மூன்று சக கொட்டிங் பஸ் மூண்டிங்க நாலு சமன் ஃபைவ் பை டூ என காட்டுவோம் என்று சொல்லுவோம். இவரில் வந்து இந்த விட வந்து ஃபைவ் பை டூ என்று சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. இவரை வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த விடையை வந்து அல்ஃபா டேனிங் பஸ் எக்ஸ் வந்து அல்ஃபா வேணும், கொட்டிங் பஸ் டேனிங் பஸ் டேனிங் பஸ் ஒண்டிங்கள் மூணு டேனிங் பஸ் ஒண்டிங்கள் மூன்று சமன் அல்ஃபா ஆகும், கொட்டிங் பஸ் மூண்டிங்கள் நாலு சமன் பீட்டாவும். அப்போ இதிலிருந்து நம்ம எடுக்கலாம் டான் அல்ஃபா சமன் மூன்று கொட் அல்ஃபா சமன் கொட் பீட்டா சமன் மூன்று டான் அல்ஃபா சமன் ஒண்டிங்கள் மூன்று. இதில் வந்து அடுத்து வந்து இதில் வந்து அப்போ அடுத்தது கொட் பீட்டா சமன் ஒண்டிங்கள் நாலு. அவங்க பீச்சை வந்து தந்துருக்காங்க பூச்சியத்துக்கும் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து பூச்சியத்துக்கும் பை பை டூக்கும் இடையில், பூச்சத்துக்கு ஃபைவ் பை டூக்கு முடியலன்னு சொன்னால் அப்போ அல்ஃபா வந்து என்ன செய்வது, பூச்சத்தை விட அல்ஃபா வந்து பூச்சத்தை விட சின்னதாக இருக்க பெருசாக இருக்கப்போ. அதே மாதிரி பீட்டா வந்து ஃபைவ் பை டூவை விட ஃபைவ் பை ஃபோர் விட சின்னதாக இருக்கும், ஃபைவ் பை ஃபோர் விட சின்னதாக இருக்கப்போ. இப்போ பூச்சியம் டென்டு அல்ஃபா அண்ட் ஃபைவ் பை டூ மைனஸ் பீட்டா இங்கே வந்து ஃபைவ் பை டூ ஃபைவ் பை டூவாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், டேன் டூ அல்ஃபா சமன் டென்டு டேன் அல்ஃபா ஒன் மைனஸ் டேன் வர்க்கம் அல்ஃபா, டென்டு டேன் அல்ஃபா சமன் ஒன் மைனஸ் டேன் வர்க்கம் அல்ஃபா. இவரோட பெருமானங்களை நம்ம போட்டுக்கொள்ளணும். இவரோட பெருமானம் வந்து ரெண்டு அவரில் டேன் அல்ஃபா டேன் அல்ஃபா சமன் ஒன்றிங்க மூன்று எடுக்க கண்டுட்டோம், டென்டு தர ஒன்றிங்க மூன்று ஒன் மைனஸ் ஒன்றிங்க ஒன்பது ஒன்றிங்கள் ஒன்பது. அப்போ ஒன்றிங்கள் ஒன்பது சொல்லுவோம். இவரை சுருக்கி எடுத்தீங்கன்னா வர விட மூண்டிங்கள் நாலு, இவரை விட வந்து என்ன மூண்டிங்கள் நாலு. இது ஒரு முதலாவது சமன்பாடு. அடுத்தது டேன் ஃபைவ் பை டூ மைனஸ் பீட்டா சமன் கொட் பீட்டா என்று சொன்னால் அல்ஃபா சாக பீட்டா சமன் ஃபைவ் பை டூ என்று சொன்னால் அல்ஃபா சாக பீட்டா சமன் டென்டு அல்ஃபா சாக டென்டு அல்ஃபா சாக பீட்டா சமன் ஃபைவ் பை டூ என்று சொல்லி தந்திருக்காங்க. அப்போ அதில் இந்த எடுத்த கொண்டு சொன்னால் இதில் வந்து டேன் பை பை டூ மைனஸ் பீட்டா சமன் கொட் பீட்டா இந்த விட வந்து என்ன மூண்டிங்கள் நாலு, என்ன மூண்டிங்கள் நாலு. இது வந்து ரெண்டாவது சாப்பாடு ரெண்டாவது சாப்பாடு. இப்போ இந்த முதலாம் சாப்பாடுலையும் ரெண்டாவது சாப்பாடுலையும் இருந்து ரெண்டாவது சாப்பாட்டிலேருந்து நம்ம முடிவுண்டு எடுக்கலாம் டேன் டூ அல்ஃபா சமன் டேன் ஃபைவ் பை டூ மைனஸ் பீட்டா ரெண்டு அல்ஃபா சமன் ஃபைவ் பை டூ மைனஸ் பீட்டா. அப்போ ரெண்டு அல்ஃபா சக பீட்டா சமன் ஃபைவ் பை டூ ரெண்டு அல்ஃபா டானிங் பிளஸ் பீட்டா ஃபைவ் பை டூ சொல்லுங்க.